வழங்குவோர் தரங்களின் வரலட்சுமி, அதுவே கோவில்பட்டி தனலட்சுமி, ஸ்ரீ தனலட்சுமி ஹோட்டல் ஏசி, ராமசாமி தாஸ் பூங்கா எதிரில், மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் மற்றும் ரயில் நிலையம் எதிரில் கோவில்பட்டி. ஸ்ரீ தனலட்சுமி ஸ்டோர்ஸ், அரிசி மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம். ஸ்ரீ தனலட்சுமி மளிகை ஸ்டோர்ஸ், கிருஷ்ணன் கோவில் எதிரில் கோவில்பட்டி. செல் 9443130181. வேத நெறி தலை தூங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்து அழுத, திருஞான சம்பந்தர் மதுரையும் பதிக்கு வந்திருந்த பொழுது அங்கே சமணர்கள் அவர் தங்கியிருந்த மடத்திலே தீ வைத்தனர். அவ்வாறு அவர்கள் வைத்த தீ பையவே சென்று பாண்டியனை அணுகி வெப்பு நோயாக அவனுக்கு துயரத்தை தந்தது. அந்த நேரத்திலே திருஞான சம்பந்தரை அழைத்து அவர் மூலம்தான் இந்த நோயானது நீங்கும் என்பதை உணர்ந்த மன்னன் கூன்பாண்டியன் வாதத்திற்கு அழைக்க இருக்கின்றார். சமணர்கள் தம்மால் அந்த நோயை நீக்க முடியாத நிலையில் திருஞான சம்பந்தரை வாதத்திற்கு அழைத்தனர். அந்த நிலையில் திருஞான சம்பந்தர் உடனே திரு ஆலவாயில் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை வணங்கி நின்று அவருடைய திருவுள்ளம் யாது என்பதை அறிந்து வரும் நோக்கத்தில் இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்கின்றார். வேத வேள்வியை என்று தொடங்குகின்ற இந்த பதிகத்தின் முதல் பாடலை இன்றைய தினம் நம்முடைய சிந்தனையாக கொள்வோம். வேதம் என்பது நமக்கு ஒரு நல்ல நெறியை காட்டுவது. இறைவன் இருக்கின்றான் என்பதனோடு அவன் சிவபெருமானே என்பதை எடுத்துக்காட்டுவது வேதம். அந்த வேத நெறியையும் வேள்வியினுடைய தன்மையையும் நிந்தனை செய்பவர்களாக இருப்பவர்கள் சமணர்கள். அவர்களை, அவர்களுடைய பயனில்லாத சொற்களையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறியதோடு அப்படிப்பட்ட அந்த சமணர்களோடும் பௌத்தர்களோடும் வாதம் செய்து அந்த வாதத்தின் மூலம் அவர்களுடைய கருத்தையெல்லாம் வென்று அளிப்பதற்கு எனக்கு இருக்கின்ற அந்த எண்ணத்திற்கு உன்னுடைய திருவுள்ளம் யாது என்பதை எனக்கு உணர்த்துவாயாக என்று எம்பெருமானிடத்து திருஞான சம்பந்தர் கேட்கின்றார். அப்பொழுது அவர் காட்டுகின்ற ஒரு அருமையான வாக்கியம், ஞானம் நின் புகழே ஆக வேண்டும், தென் ஆலவாயில் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய புகழே இருக்க வேண்டும் என்கின்ற முத்தாய்ப்பான வார்த்தையை ஒவ்வொரு பாடலிலும் வைத்து தருகின்றார். அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். வேத வேள்வியை நிந்தனை செய்தோழல் அமனொடு தேரரை வேத வேள்வியை நிந்தனை செய்தோழல் ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம் ஆதியே ஞாலம் நில் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில்
உறையும் எங்காதியே ஏ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.